மலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தடி பழமுகை சோலையிலே முருகா முருகா ஓ முருகா ஞான பழமது பெறுவதற்கு பழனி மலையில் நின்றவனே மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவே நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே வடிவேல் செய்யும் பொன்னாவே பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவே பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவே பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவே தமிழ் பேச்சானாலும் திருப்புகை விளக்க பேச்சாவே தமிழ் பேச்சானாலும் திருப்புகை விளக்க பேச்சாவே மனம் பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவேன் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன் பழச்சுவையானாலும் பஞ்சாமிருத சுவையாவே சொல்லானாலும்
அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. கனிக்காக மனம் நொந்த முருகா, கனிக்காக மனம் நொந்த முருகா, முக்கனியான தமிழ் தந்த செல்வமே முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, பழம் நீ அப்பனே முருகா, ஞான பழம் உன்னை அல்லாது பழமேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. அழகென்ற சொல்லுக்கு மொத்த வியாபாரிகள் சங்கத்தின் சித்திரை சாவடி முருகன் கோயிலில் இன்று சஷ்டியினுடைய 8ஆம் நாள் விழா வந்து சிறப்பாக நாங்கள் செஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது அந்த அபிஷேகம் ஆராதனை பக்தர்களுக்கு பிரசாதமும் எங்களால் ஆழவாளுக்கு செய்து கொண்டு இருக்கிறோம். சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாமி வந்து ஊர்வலம் போகுது. ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து மீனாட்சி
நம்ம கோயில் வழியாக வரும். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த இந்த முருகனுடைய ரொம்ப ஒரு 100-150 ஆண்டு காலமான ஒரு கோயில் இது. இந்த கோயிலினுடைய பேர் சித்திரசாவடி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இது ரொம்ப சிறப்பான கோயில். பக்தர்களுடைய அருள், பக்தர்களுக்கு சாமியினுடைய அருள் வந்து சிறப்பாக கிடைக்குமாறு எல்லோருக்கும் ஆண்டவன் சார்பாக வேண்டிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், சேலம் சவாய்பேட்டை, சித்திரைச்சாவடி திருக்கோயில். 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இத்திருக்கோயில் நிறுவனம் செய்யப்பட்டு இத்திருக்கோயிலில் சித்திரை மாதம் 1ஆம் தேதி வருடப்பிறப்பான தமிழ் வருடப்பிறப்பு நடைபெறும். அதனை தொடர்ந்தால் போல் பிரதி மாதமும் கிருத்திகை சஷ்டி திருவிழா பூஜைகள்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சித்ரா பௌர்ணமி அன்று சண்முகார்ச்சனை நடைபெறும். அதனை தொடர்ந்தால் போல் வைகாசி விசாகம் அன்று 108 வடமுறை சங்காபிஷேகமும், ஆடி கிருத்திகை அன்று மிக சிறப்பான பூஜைகள்லாம் நடைபெறும். ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி உற்சவமாகப்பட்டது. இத்திருக்கோயிலில் 10 நாட்கள் நடைபெறுகிறது. சஷ்டியின் உற்சவத்திற்கு காப்புக்கட்டை முடிந்தவுடன் மறுநாள் காலை சண்முகார்த்தனையாகப்பட்டது நடைபெறும். இத்திருக்கோயில் ரொம்ப விசேஷமாக நடைபெறும். இந்த 6 நாட்களும் காலை மாலை 2 வேளையும் அபிஷேகம் ஆராதனைகளும் சிறப்பான பூஜையான சண்முகார்த்தனை நடைபெறும். அதனை தொடர்ந்தார் போல் சஷ்டி அன்று மாலை சோழ மகா உற்சவமாகப்பட்டது. 4 வீதிகளிலும் நடைபெற்று அன்று இரவு சாந்தி அபிஷேகமாகப்பட்டது நடைபெறும். அதனை தொடர்ந்தால் போர் மறுநாள் தேவசேனா திருக்கல்யாணமாகப்பட்டது நடைபெறுகிறது. அதனை தொடர்ந்தால் போல் மறுநாள் கந்தஷ்டி உற்சவத்தின் 8ஆம் நாளான இன்று சத்தாபரண உற்சவமாகப்பட்டது. சேலம் செவ்வாய்பேட்டை அரிசி வியாபாரிகள் சங்கத்தினாலும் அரிசி வியாபாரிகள் நண்பர்களாலும் இத்திருக்கோயிலில் இந்த சத்தாபரண உற்சவமாகப்பட்டது சீரம் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்திருக்கோயிலில் அன்னாபிஷேக உற்சவமாகப்பட்டது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு இத்திருக்கோயில் சேலம் செவ்வாய்பேட்டையில் இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மட்டும்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஐப்பசி மாதம் அஸ்வதிய நட்சத்திரம் அன்னாபிஷேகம் இந்த திருக்கோயிலில். கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபமாகப்பட்டது மிக சிறப்பாக நடைபெறும். திருக்கோடி ஏற்றி நகர்வலம் வருவார் சாமி. தை மாதம் தை பூசத்தொன்று இத்திருக்கோயிலில் மிக சிறப்பான பூஜையெல்லாம் நடைபெறுகிறது. காலை பார்க்காவடி உற்சவமும் மாலை சண்முகார்ச்சனையும் நடைபெறும். அதனை தொடர்ந்தால் போல் மாசி மகத்தொன்று 108 பழம்புரை சங்காபிஷேகமும் 108 கலசாபிஷேகமும் நடைபெறும். அதே போல் பங்குனி மாதம் 10 நாள் திருவிழாப்பட்டது பங்குனி உத்தர உற்சவமாகப்பட்டது நடைபெறுகிறது. இந்த 10 நாட்களும் காலையில் அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பான சண்முகார்த்தனையான ஆறுமுக சுவாமிக்கு 6 சிவாச்சாரியர்களை கொண்டு சகசநாம அர்ச்சனையாகப்பட்டது நடைபெறும். அதனை தொடர்ந்து பூஜைகள்லாம் நடைபெற்று உத்தரத்தன்று பாலக்குட ஊர்வலமும் மகாபிஷேகமும், அன்று மதியம் வள்ளியம்மையினுடைய திருப்பருங் கல்யாணமும் நடைபெறும். அன்று மாலை சண்முகார்த்தனை நடைபெறுகிறது. இந்த உற்சவங்கள்லாம் இத்திருக்கோயில் அப்பாசாமி பிள்ளை என்பவர்களால் நிறுவப்பட்டது. 200 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இத்திருக்கோயிலில்
இத்திருக்கோயில் சேலத்தில் ரொம்ப பழமையான இத்திருக்கோயில் தான். முருகப்பெருமானுடைய திருக்கோயில் என்றால் சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் இத்திருக்கோயில் ரொம்ப பழமையான கோயில். இது இத்திருக்கோயிலில் இன்று அரிசி வியாபாரிகள் சங்கத்தால் இந்த சத்தாவரண உற்சவம் என்பது சீரம் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலை அபிஷேக ஆராதனையும் மதியம் ஒரு மணி அளவில் மகாதீபாராதனை மகாபூதிகளெல்லாம் நடைபெற்று இன்று மாலை வெள்ளை தேவ சேன அம்பாசுமேத கல்யாண சுப்பிரமணியராகப்பட்டது. நான்கு வேதிகளும் வளம் வந்து சிறப்பான அலங்காரத்துடன் இப்பொழுது பூஜையாகப்பட்டது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்திருக்கோயிலில் பதிவாரமும் செவ்வாய்க்கிழமை 11 மணியளவில் அபிஷேகம் நடைபெற்று சத்ரசம்ஹார திருசதியாகப்பட்டது சுப்பிரமணிய சுவாமிக்கு நடைபெறும். அன்று மாலை சரசனாபோதியுடன் மாலை 7 மணியளவில் மகாதீபாராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இந்த போதியாகப்பட்டது இத்திருக்கோயில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆடும் பறிவேல் அணி செய்வலன பாடும் பணியை பணியாயிரல்வாய் தேடுங்கயமா முகனை சிறுவில் சாடும் தனியான் இசகோதரனே கல்பத்ரமும் ரடமதாம் கமலாருணாபம் ஸ்கந்தம் குஜத்வய மனாமய மேகவத்ரம் காத்யாயினி சுதமகம் கடிபத்தவாமம் கோபீன தண்டதர தட்சிணஹஸ்தமேடே சுப்பிரமணியாய நமஹ. கதிர்காமம் உடஜோனே ஜெகணதேகோத கொதிமிதோதி திமிஜனாடு மதிலோனே திருமலிவான பழமுதிர் சோ Thank you.
என்றாலும் கட்டிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே. நீ கற்பனை என்றாலும் கட்டிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே.
குன்றம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். பயம்